Hi boys and girls, you are watching Dana Folk and Nan Ungal SK. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி 2020ல ரிலீஸ் ஆன ஒரு டிசி அனிமேஷன் மூவி ஜஸ்டிஸ் லீக் டார்க் அப்போக்லிப்ஸ் வார். படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துருவோம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சைட் பூமியை நோக்கி வரான், பூமியை அழிக்க வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜஸ்டிஸ் லீக் டீம் அவனோட இடத்துலயே அழிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த முயற்சி தோல்வியில முடியுது. ஜஸ்டிஸ் லீக் டீமோட பிளானை தெரிஞ்சுக்கிட்ட டார்க் சைட் பாதி மெம்பர்ஸை கொலை பண்ணிடுறான், அண்ட் மீதி மெம்பர்ஸை அவங்களோட சக்திகளை பறிச்சு அவங்கள மொக்கையாக்கி அமைச்சிடறான். இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மறுபடியும் ஒரு பெரிய பிளான் போட்டு டார்க் சைடை அவனிடமான அப்போக்லிப்ஸ்ல கொல்ல ட்ரை பண்றாங்க. டார்க் சைடை கொன்னங்களா இல்லையா, அதுக்கப்புறம் பூமியை பழையபடி மாத்திரங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த அப்போக்லிப்ஸ் வார் படத்துடைய மொத்த கதை. இந்த படம் டிசி அனிமேஷன் யூனிவர்ஸோட கடைசி படம்ங்க. இதுக்கு முன்னாடி 13 படங்கள் இருக்கு. ஜஸ்டிஸ் லீக் த ஃபிளாஷ் பாயிண்ட் ப்ராடக்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மொத்தமா 13 படங்கள் இருக்கு. இந்த டிசி அனிமேஷன் யூனிவர்ஸோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே, நீங்க எல்லா படத்தையும் பார்த்துட்டு தான் இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எம்சியு மாதிரி இந்த அப்போக்லிப்ஸ் வார் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் லீக் த ஃபிளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் லீக் டார்க் இந்த ரெண்டு படங்களையும் பார்த்துட்டு இந்த படம் பாருங்க. அப்போதான் இந்த படம் உங்களுக்கு புரியும். இந்த படம் பார்க்கும்போது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இந்த ரெண்டு படத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த காம்பினேஷனில் ஒரு டிசி மூவி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய திருப்பங்கள், நிறைய டீம் அப்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்தில் பரபரப்பு அப்படிங்கிறது முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட், ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி இந்த ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மூவியில் ஜான் கான்ஸ்டன்டீனோட அந்த கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேனோட அந்த கேரக்டர் ஆர்க்கையுமே ஓரளவுக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டார்க் சைட் அந்த வில்லன் கதாபாத்திரத்திலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தாங்க. ஒரு படத்தில் வில்லனை எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக காமிக்கிறாங்களோ அந்தளவுக்கு ஆப்போசிட்டாக அவனை எதிர்க்கிற ஹீரோஸுமே ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. இந்த படத்தில் கிரீன் லேண்டன்ஸே மொத்தமாக தனி ஒருத்தராக நம்ம டார்க் சைட் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. படத்தில் சில சுவாரஸ்யமான யோசிக்க முடியாத விஷயங்களையும் வச்சுருப்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லூயிஸ் லேன் ஹார்லிக்கிட்ட தோக்கடிச்சு அவங்க சூசைட் ஸ்குவாட் டீமோடு சேர்ந்து ஒரு பெரிய பிளான் போடுற மாதிரிலாம் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. மூவியில் வந்த எல்லா அனிமேட்டட் ஃபைட் சீக்வன்ஸுமே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க, இந்த மூவி தான் டிசி அனிமேட்டட் யூனிவர்ஸோட கடைசி படம் அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் கதை சொல்கிறதுக்கான ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் கதையை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாக புசுக்குன்னு முடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான படம், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த அப்போக்லிப்ஸ் வார் மூவி பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. டிசி ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை ப்ளீஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிசியோட லைவ் ஆக்ஷன் படங்களை கம்பேர் பண்ணும்போது அனிமேஷன் படங்கள் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்குது. அதனால தொடர்ந்து நம்ம சேனலில் நான் டிசியோட நிறைய அனிமேஷன் மூவிஸை ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அகெயின் இன்னொரு மூவி ரிவ்யூவில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் எஸ்கே சைனிங் ஆஃப். சியர்ஸ்.